ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வெயிட் பண்ணிகிட்ருந்த சம்பவத்தை வந்து சாம்சங் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி இந்தியாவில் சாம்சங் சைட்லேருந்து F62 லான்ச் பண்ணிட்டாங்க. முக்கியமான விஷயமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் தான். ப்ரைஸிங் வந்து ரொம்ப அக்ரெசிவாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6+128GB வந்து 24,000 அண்ட் 8+128GB வந்து 26,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி அந்த ரூமர்ஸ் படி பார்த்தோம்னா 256GB மாடல் இதில் வருது அது இதுன்னு சொல்லிட்டுருந்தாங்க. பட் அதெல்லாமே வந்து ரூமர்ஸாகவே போயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 22nd சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சேலுக்கு வந்து சில ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க்கில் நீங்கள் கிரெடிட்டா டெபிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ளாட்டாக 2,500 டிஸ்கவுண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து நம்மளுக்கு 21,500 வருது. அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி F62 ஃபுல் டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு கிரேடியன்ட் லுக்கில் இருக்குது. பட் இந்த வாட்டி வந்து மூணு கலர் பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லேசர் பச்சை, லேசர் ப்ளூ அண்ட் லேசர் கிரே கலர்னு சொல்கிறாங்க. அந்த கிரே கலர் நம்ம பார்க்குறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோன் மாதிரி இருக்குது. ஸோ மூணு கலருமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாகவே இருக்குது. அண்ட் இந்த மூணு கலரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபோனோட திக்னஸ் எடுத்துனா 9.5mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 218 grams இருக்குது. ஸோ வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமான சைடில் தான் இருக்குது. பட் M51 வந்து சிமிலரான வெயிட் தான் கொடுத்துருந்தாங்க. அதே வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ சிமிலரான வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.7 inch கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பர் அமலட் ப்ளஸ் டிஸ்பிளே. இதோட ரெசல்யூஷன் பார்க்கும்போது 394 PPI கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து ஒரு ஃபுல் HD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரெஃபர் ஸ்டேட்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் 60Hz ரெஃபர் ஸ்டேட் தான் இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. சேம் நம்ம M51 பார்த்தா அதே சிமிலரான டிஸ்பிளே தான். ஃப்ரண்ட் சைடில் அந்த டிஸ்பிளே சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு நாச் இருக்கும். அறுந்த நெத்தியில் போட்டு எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இதுவும் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ M51 வந்து நாச் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. பட் M31S வந்து நாச் ரொம்ப குட்டியாக இருந்தது. பட் பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணுறதுனா அது பழகிடும். டிஸ்பிளே விஷயத்தில் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். சிங்கிள் ஹேண்டட் யூசேஜுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது தரமாக இருக்கும். ஸோ என்னோட ஃபோனே இல்லாமல் இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னு கேட்பீங்க. இதே டிஸ்பிளே தான் இதுக்கு முன்னாடி நம்ம M51 யூஸ் பண்ணி பார்த்து இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் சாஃப்ட்வேர்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு 11 1UI 3.1 வெர்ஷனோட வருது. பட் 1UI 3க்கும் 3.1க்கும் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. பட் 1UI 3 வந்து ரொம்ப ஒரு ஃபீச்சர் ரிச், நிறைய ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து 1UI 3க்கான டீடைல் ஃபீச்சர்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இப்போதைக்கு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து M series ரெண்டு சாஃப்ட்வேர் அப்டேட் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டு மேஜர் அப்டேட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் 13 வரைக்கும் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. அடுத்து ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்னு பார்க்கும்போது வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், 6+128GB 8+128GB ரெண்டு வேரியன்ட்டோட வருது. UFS 2.1 சப்போர்ட்டோட இருக்குது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ரேம் டைப் வந்து LPDDR4X ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெடிக்கேட் SD கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த 128GB பத்தல அப்படின்னா ஒரு நல்ல மெமரி கார்டு போட்டு நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் கேமரான்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்னாடி 4 கேமரா செட்டப், ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பஞ்சோல 32MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமரான்னு வரும்போது 64MP மெயின் கேமரா, 12MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, 5MP மேக்ரோ, 5MP டெப்த். ஸோ இதே கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து M51 பார்த்துருப்போம். பட் அந்த மெயின் கேமரா வந்து 64MP சொல்கிறாங்க. பட் அது சாம்சங் சென்சாரா சோனி சென்சாரான்னு அவங்க எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணலை. பட் M51 IMX682 இருக்கதா டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் இல்லை, மேபி சாம்சங் சென்சாராக இருக்கலாம். பட் இப்போதைக்கு அது ஒரு 64MP கேமரா எந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் டீட்டெயிலாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் கவர் பண்ணும்போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ கேமரா ஸ்பெக்ஸ்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் கேமராலையும் வந்து ஒரு 12MP கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் கேமராவோட அவுட்புட்டே வந்து M51 நல்லா இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ கேமராவில் இந்த இடத்துல ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சிமிலரான கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது இங்கேயும் வந்து அதே 7000mAh பேட்டரி M51 பார்த்து அதே பவர் பேங்கை வந்து இங்கேயும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 25W சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜரை வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க. ஸோ சாம்சங் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லேயே வந்து சார்ஜர் இல்லாமல் கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் 25W சார்ஜர் கொடுக்கறது நல்ல விஷயம் தான். பட் 1UI எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தோன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசேபிள் எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் நம்ம கைக்கே தராங்க. ஸோ யூசருக்கு தேவையான மாதிரி அவங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நான் வந்து என்னோடய சாம்சங் ஃபோன்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜ் எனேபிளே பண்ண மாட்டேன், எப்போவுமே டிசேபிளில் தான் இருக்கும். நீங்கள் யாராவது சாம்சங் யூஸராக இருக்கீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களா டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களான்னு மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து ப்ராசர்னு வரும்போது இங்கே வந்து எக்ஸினோஸோட 9825 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லேட்டஸ்ட் ப்ராசரோ இல்லை ஒரு மாதம்
முன்னாடி லான்ச் பண்ண ப்ராசர் கிடையாது. ஆகஸ்ட் மந்த்லேயே லான்ச் பண்ண ஃப்ளாக்ஷிப் ப்ராசர். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நோட் 10 ப்ளஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப்பான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சாம்சங் சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து 7 nanometer ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து நிறைய டாஸ்க் பண்ணும். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக பேட்டரி லைஃப் அடிவாங்கும். பட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இவங்க வந்து 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்னு வரும்போது M51 இதோட ஸ்லைட்டாக ஒரு பெட்டரான பேட்டரி லைஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட். ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் நிறைய வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி கன்சூம் பண்ணும். பட் ரியல் வேர்ல்டில் பேட்டரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக நம்ம சேனலில் பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராசர் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மற்ற ஃபீச்சர்ஸ்னு நம்ம பார்க்கும்போது சாம்சங் பே சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. பட் நான் வந்து செக் பண்ணி பார்க்கல. ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து அதை பற்றி எதுவுமே பெருசாக எதுவும் போடல. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து நாக் செக்யூரிட்டி இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிறதுனால ஒரு நல்ல அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் செல்லில் அந்த ஐசிஐசிஐ கார்டு யூஸ் பண்ணி நம்ம வாங்குறதா இருந்தால் 21,500 வாங்கலாம். ஸோ இந்த 21,500 இந்த 22,000 ப்ரைஸ் பேக்கெட்டில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து மற்ற ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. என்ன தான் சில பேர் எல்லாமே வந்து 9825 ரொம்ப ஒர்ஸ்ட்டு, அது பேட்டரி வந்து உறிஞ்சி எடுத்துரும் அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஸ்டில் அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர். நோட் 10 ப்ளஸ் நம்ம இப்போ வாங்கினாலுமே வந்து கண்டிப்பாக ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த 21,000-22,000 இருக்க மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் இதில் பெட்டராக இருக்கும். நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து எதையுமே ஸ்பெக்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணுறதில்ல. நம்ம நிறைய ரிவ்யூலையாக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்பெக்ஸ் ஷீட் எல்லாமே வந்து பயங்கரமாக ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் ரியல் வேர்ல்டு யூஸ் ஆகி பார்க்கும்போது ரொம்ப படுமோசமாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் சேலில் நான் புக் பண்ணுறேன். புக் பண்ணி கவரேஜ் நம்ம சேனலில் கன்ஃபார்மாக இருக்குது. பட் எந்த கலர் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாட்டி எனக்கு பிடிச்ச கலர் இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ணுற கலர் தான் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதை பற்றி ஒரு போல் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த போல் நீங்கள் பார்க்கலன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது. ஸோ எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். ஸோ இந்த F62 நீங்கள் யாராச்சும் வந்து ஃபர்ஸ்ட் சேலில் புக் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். பட் என்னோட சஜஷன் என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி மற்ற சேனல்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு நம்ம இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு இந்த ஸ்பெக்ஸோட கம்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வர்த்தான ஆப்ஷனாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்ன நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை.